பிறர் நலனில் 1890 அக்டோபர் 25 நாள் ஏழைகளின் வாழ்வில் ஒளி பிறந்த நாள். நம்பிக்கையற்று நடைப்பிணங்களாக வாழ்ந்தவர்களுக்கு உயிரில் உற்சாகம் வந்த நாள். தங்க இடமின்றி வீதிகளிலும் சாலை ஓரத்திலும் ஆதரவற்றவர்களாக தங்கள் காலத்தை கழித்தவர்களுக்கு இன்பம் பிறந்த நாள். எம்மா வைட்மோர் ஆதரவற்ற ஏழை பெண்களின் தாயாராக அவர்களின் வாழ்வை வளம் பெற செய்யும் உற்ற நண்பராக தன்னுடைய பணியை இந்நாளில் ஆரம்பித்தார். அமெரிக்காவில் நம்பிக்கையின் வாசல் என்ற நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது. 12 வருடங்கள் மிகுந்த மனவேதனையுடன் சரீர சுகவீனத்திலும் காணப்பட்ட எம்மா வைட்மோரை ஆண்டவர் அற்புத விதமாக சுகப்படுத்தினார். இவரை கொண்டு தான் செய்ய போகும் திட்டத்தை தெளிவாக கற்றுக் கொடுத்தார். ஆண்டவரின் சித்தத்திற்கு தன்னை அர்ப்பணித்தார் வைட்மோர். தமது செல்வங்களை எல்லாம் ஏழைகளின் நலனுக்காக செலவிட்டார். ஏராளமான சமுதாய சேவைகளில் தன்னை ஈடுபடுத்தினார். கிறிஸ்துவின் அன்பை வார்த்தைகளில் பிரசங்கிப்பதை விட அதிகமாக செயலில் காட்டினார். நடமாடும் கிறிஸ்துவை போன்று தான் செல்லும் இடமெங்கும் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். பெண்களின் முன்னேற்றத்திற்காக அரும்பாடுபட்டார். பல குடும்பங்களின் ஏழ்மை நிலைமைகளை மாற்றி அவர்களின் வளர்ச்சிக்கு உதவி செய்தார். குடும்பங்களிலிருந்து கைவிடப்பட்டு எதிர்கால திட்டம் ஏதுமின்றி சாலையோரங்களில் அலைந்து கொண்டிருந்த பெண்களை தேடி கண்டுபிடித்தார். அவர்களுக்காக நம்பிக்கையின் வாசல் என்ற அமைப்பை ஏற்படுத்தி புது வாழ்வை கொடுத்தார். அனைத்திற்கும் மேலாக அவர்கள் வாழ்விற்கு நம்பிக்கையை கொடுத்தார். 1931 அவர் தன் வாழ்வை இவ்வுலகத்தில் முடிக்கும்போது 100 மேற்பட்ட நம்பிக்கையின் வாசல் அமைப்புகள் உலகெங்கும் காணப்பட்டன. அன்பரே, பிறர் வாழ்வில் நம்பிக்கையை மலர செய்ய உங்களின் பங்கு என்ன? வாழ்விலிருந்து வாழ்வுக்கு இயேசு கிறிஸ்து ஏழைகள் மீது கொண்டிருந்த பரிவு, இரக்கம் முதலியவை நமது உள்ளத்திலும் இருக்க வேண்டும். குயவனின் கரங்களில் ஆண்டவரே, என் வாழ்வில் நீர் தந்த நம்பிக்கையை பிறருக்கும் கொடுப்பதற்கு இதோ நான் வருகிறேன்.